அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு, அலெக்சாண்டர் சிறின் பிரைமரி ஸ்கூல் கடந்த 2016 ஆண்டு அல்லாஹுடைய உதவி கொண்டு மஞ்சக்குள்ளையில் இந்த பள்ளி துவங்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளை நிறைவு செய்து 9ஆம் ஆண்டை நோக்கி நம்முடைய கல்வி பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா அதற்கு அல்லாஹுடைய உதவியும் பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இதனால் வரை நம்முடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு கொடுத்த, ஆதரவு அளித்த, துவா செய்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. முதல்ல இந்த பள்ளி ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன வரலாறு இங்கே நான் ஞாபகப்படுத்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்ட கல்வி சூழ்நிலை வந்து நம்முடைய ஊர்களையும் இல்லை நம்மை சுற்றி உள்ள ஊர்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு உலக கல்வியை மட்டும் மையமாக கொண்டு செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களில் நம்முடைய குழந்தைகளை நாம் வந்து சேர்த்துக்கிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு உலக கல்வியும் கொடுக்கணும், மார்க்க கல்வியும் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணத்தை லட்சியமாக கொண்டு நம்முடைய பள்ளி கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, முதல்ல கல்வியுடைய எந்த சமுதாயம் கல்வியோடு இருக்குதோ அந்த சமுதாயம் தான் வெற்றி அடைந்த சமுதாயம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சரியா, கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீம் வந்து கடமை அப்படிங்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் நாம் அறியாதவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த நபர்களான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க முடியல, அதுவும் இஸ்லாமிய கல்வியும் உலக கல்வியும் சேர்த்து கொடுக்க முடியல அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மையக்கருத்து எங்களுடைய சிந்தனையில் ஆள உரியதான். இறைவனுடைய உதவியை கொண்டு நாம் வந்து 2016 ஆம் ஆண்டு ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தை நிறுவினோம். உங்களுடைய பேராதரவை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை என்று சொல்ல என்ற இந்த ஹதீஸை நாம் அறியாதவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டானோ, இந்த கல்வியை ஒரு வணக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு தான் நம்முடைய பள்ளி உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒருவர் கல்வியை தேடி செல்கின்றாரோ அவர் செல்லும் காரணங்களாம் சொர்க்கத்தினுடைய பாதையில் இருக்கின்றார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு இஸ்லாமிய கல்வியும் உலக கல்வியும் இபாதத் என்ற அடிப்படையில் ஒரு செயல்படுத்தப்படுகின்றதோ அந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும்தான் இந்த ஹதீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாக நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு அலட்சியம் இல்லைனா ஒரு எண்ணம் இருப்பதை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஸ்கூலு இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலு அங்கேயும் தான் ஒரு இஸ்லாமிய கல்வி சொல்கிறாங்க, இல்லை அரபிக் சொல்லிக் கொடுக்குறாங்க, அலிஃப் பாலா என்னுடைய குழந்தை அழகாக சொல்லுது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருப்பதை, ஒரு பேச்சு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரியா, சரி, அங்கே சொல்லிக்கக்கூடிய கல்விக்கும் நம்முடைய ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நான் சொன்னது மாதிரி இங்கே கல்வியை இபாதத்தாக சொல்லிக் கொடுக்குறோம். சரியா, அப்போ இபாதத்தாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும்தான் குழந்தைகளை இபாதத்து ரீதியாக அஹ்லாக் ரீதியாக சரியான முறையில் கொண்டு போக முடியும். ஏனோதானோ ஒரு கடமைக்கு இல்லை, கண் துடைப்புக்கு இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அரபிக் சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல எண்ணம் கூறணும். சரி, இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு அரபிக்கு, அதாவது இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்கு, அரபிக் சொல்வதை விட இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிறிய உதாரணம், எங்களுடைய பள்ளியுடைய யூகேஜி மாணவர்கள், நீங்கள் எந்த மாணவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தொடர்ச்சியாக அவர்கள் பள்ளிக்கு வந்திருக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. சரியா, தொடர்ச்சியாக பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு ஒரு 19 துவாக்கள், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எனக்கு அந்த 19 துவாக்கள் தெரியாது, அது ஒரு 19 துவாக்கள் அவர்கள் எந்த துவாவை கேட்டாலும் அவங்க உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு சில முன்னப்புணம் இருக்கலாம். சரியா, ஒரு சில துவாக்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் 19 துவாக்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே போல் ஒரு 10 சூராக்கள் அவங்களால சொல்ல முடியும் யூகேஜி மாணவர்கள். நான் சிறுவனாக இருக்கும்பொழுது அது போன்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படின்னா, அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை மட்டும் இல்லை, இஸ்லாம் அல்லாத மற்ற கல்வி நிறுவனங்கள் அரபிக் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் வந்து இது போன்ற ஒரு கல்வி முறையை எதிர்பார்க்க முடியுமானா, நிச்சயமாக முடியாது என்பதை நாங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறேன். அதே போல் இங்கே அரபிக் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இல்லை இஸ்லாமிக் ஸ்டடிஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நான் சொல்வது போன்று தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு வரக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய நீங்கள் எந்த சப்ஜெக்டை கூப்பிட்டு கேட்டாலும் இன்ஷால்லா அவங்க பதில் கொடுத்துருவாங்க, அதில் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். ஒரு சில குழந்தைங்க ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறாங்க, அது எல்லா ஸ்கூல்லையும் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கும் நம்ம வந்து தனியான முறையில் கல்வியை வந்து அதிகமான முறையில், அதாவது அவங்களையும் படிக்க வைக்கணும், எழுத வைக்கணும், அவங்களையும் பாசங்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான செயல்திட்டங்களோடு செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கிரேட் எஜுகேஷனோட சேர்த்து, அதாவது பள்ளி கல்வியோட சேர்த்து அபாகஸ், அதாவது நம்முடைய குழந்தைகள் மேக்ஸில் வந்து ரொம்ப மென்டல் மேக்ஸ்னு சொல்லுவாங்களே, ரொம்ப ஸ்பீடாக அந்த குழந்தைங்க வந்து மேக்ஸை வந்து கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த நிலைக்கு வருவதற்காக அபாகஸ் என்று சொல்லக்கூடிய மென்டல் மேக்ஸை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்டில் வந்து ஒரு கோர் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம்.
அதே போல் தமிழர் உடல் ரீதியாகவும் நம்மளுடைய குழந்தைகள் வந்து பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சிலம்பம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறோம் நம்ம ஸ்கூலில். ஏன் அப்படிங்கனா இதுக்கும் ஒரு ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பலம் இல்லாத முஸ்லீமை விட ஒரு பலம் உள்ள முஸ்லீம் அல்லாஹை விட நெருக்கத்தால் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த ஹதீஸை மையமாக கொண்டு தான் நம்ம வந்து இந்த சிலம்பத்தை வந்து நம்ம கொடுத்து விட்டுக்கிறோம். அதே போல் ஃபானிக்ஸ், எப்படி ஒரு குழந்தை இங்கிலீஷை ரீட் பண்ணணும், ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை எப்படி அந்த குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த அதனுடைய வழிமுறையை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். சரியா? இது வந்து இது எல்லாமே வந்து எதுனா அரபிக்கோடு சேர்த்து இஸ்லாமிக் ஸ்டடீஸோடு சேர்த்து தான் நம்மளுடைய குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிரேட் எஜுகேஷன் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, இது வந்து ஒரு தனி டாபிக்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நம்மளுடைய எஜுகேஷன் என்பது மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு படி கூடையாக தான் இருக்கும். சரியா? ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் அகலாக்கு ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் தான் நீங்கள் வந்து சேர்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக உணர்ந்துங்க. ஏன்னா அகலாக் இல்லாத ஒரு அதாவது கேரக்டர் இல்லாத கேரக்டர் பில்டிங் இல்லாத ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா நாளைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் வரும் அப்படின்னா நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது, எவ்வளோ முதியோர் இல்லங்கள் வருது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அது போன்ற ஒரு நிலைக்கு நம்மளுடைய குழந்தைகள் நம்மை தள்ளிவிடக்கூடாது என்பதையும் மையமாக கொண்டு கேரக்டர் அகலாக்கு ரீதியாக அந்த குழந்தைகளை சிறந்த முறையில் உருவாக்குவதற்கான ஒரு கல்வி நிறுவனம் தான் நம்மளுடைய கல்வி நிறுவனம் இருக்குது. இன்ஷால்லா இந்த வருஷமும் உங்களுடைய குழந்தைங்களை நம்முடைய கல்வி நிறுவனத்தில் சேர்த்து நம்முடைய கல்வி நிறுவனத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.